வரவேற்கிறேன். இது முதல் கேள்வி. இனி தமிழகத்தின் முதல் கேள்வி. எங்களுடைய 5-8 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு குழந்தைகளை வதைக்கிறதா அச்சுறுத்துகிறதா பொதுத் தேர்வு என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நாம திரு ருத்ரன் அவர்கள், மருத்துவர் ருத்ரன் இணைப்பில் இருக்கிற அவருடைய கருத்துக்களை கேட்டு வந்துடலாம். இதில் இது கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு சிறிதேனும் இது போன்ற பொதுத் தேர்வுகள் பங்களிப்பு செய்யாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், தமிழகத்தில் இது தமிழகம் மற்ற மாநிலங்களை விட இன்னமும் ஆலி செந்திலாவன் சொன்னார், இலவச பல விஷயங்களையும் கல்வி சார்ந்த பொருட்கள்லேருந்து உணவுலேருந்து உடையிலேருந்து பலவற்றையும் இலவசமாக கொடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி, ஸோ அது எந்த அளவிற்கு உயர்த்தும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. டாக்டர் உத்தரன் இணைப்பில் இருங்க. வைகச்செல்வன் முன்னால் அமைச்சர் வந்துட்டாருன்னு அவருடைய கருத்துக்களை சுருக்கமாக கேட்டுட்டு நான் இந்த கேள்விக்கான விட உங்களிடமிருந்து பெறுகிறேன். சார் வணக்கம். இதில் தமிழ்நாடு எப்பவுமே சமூக நீதியில் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே கல்விக்காக காமராஜர்லேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி என்று எல்லோரும் செய்த விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு மற்ற மாநிலங்களிலெல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் செய்கிறதுக்கு முன்பாக, இன்னும் சொல்ல போனால் புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே 5-8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு என்று கொண்டு வந்திருப்பது தமிழகத்துடைய சமூக நீதிக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆலி செந்திலாவன் இந்த அரங்கில் வைத்தார். உங்களுடைய பார்வை? சமூக நீதிக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. சமூக நீதிக்கு இந்தியாவிலே முதல் முதலாக குரல் கொடுத்து 69% இடஒதுக்கீட்டை பெற்று தந்து அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்காகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆக அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக தற்போது 5 மற்றும் 8 வகுப்பு பொதுத் தேர்வு என்பது மாணவருடைய அறிவார்ந்த விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்களுடைய கல்வி ஆற்றலை பெருக்குவதற்குமான ஒரு செயலாக்கத்தை தான் பள்ளி கல்வித்துறை செயல்படுத்துவதாக நான் அறிகிறேன். இருந்தபோதும் போதிய அழுத்தமோ வேறு எந்த விதமான இடர்பாடோ கொடுக்கக்கூடாது. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சென்டர்களுக்கு, வேறு பள்ளி மையங்களுக்கு அனுப்பி தேர்வு எழுதுகிற முறை ரத்து செய்யப்பட்டது. அந்த பள்ளிகளிடையே தெரிவிக்கலாம், நீங்கள் அடிப்படையான ஒரு விஷயத்தை, மாணவருடைய அறிவார்ந்த விஷயத்தை பெருக்குவதற்கான நோக்கமே தவிர சமூக நீதியை சீர்குலைப்பதற்கான நோக்கமாக இது அமையாது என்பதுதான் எங்களுடைய திட்டவட்டமான கருத்து. இல்ல, இதுல சமூக நீதி சார்ந்து என்ற கேள்வி வருகின்ற பொழுது, முதல் கேள்வி, மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தப்படுவதற்கு முன்பாக இவ்வளவு அவசரமாக தமிழகத்தில் இது புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே இதை அமல்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கு வருகிறது? இதில் ஒரு அரசியல் சூழ்ச்சியும் இருக்கிறது என்று ஆலி செந்திலாவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். பொலிட்டிக்கலா தொடர்ந்து பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு இந்த அரசு ஆதரவளிக்கிறது என்ற எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டிற்கு மேலும் வலுசேர்ப்பது போல இல்லையா இந்த செயல்பாடு? இப்ப என்ன அவசியம் முதல் 5-8 பொதுத் தேர்வு, அது அந்த அவசியத்தை குறித்து சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்கள் எல்லாம் கண்மூடிக்கொண்டு செயல்படுத்துகிற அரசாக இது இல்லை. ஒரு சில எவற்றை எதிர்க்க வேண்டுமோ அவற்றை எதிர்த்தும் ஆதரிக்க வேண்டிய விஷயத்தை ஆதரித்தும் தான் நாங்கள் செயல்படுத்தோம். ஆனால் நாடு முழுவதும் அங்கு ஒவ்வொரு இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் தான் தமிழ்நாடும் இந்த பணிகளை மேற்கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இருந்த போதிலும் கூட பள்ளிக்கல்வி அமைச்சர் நேற்று 2 தினங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியப்படுத்தியிருக்கிறார், இந்த 5-8 பொதுத் தேர்வு என்பது எந்த விதமான பிரச்சனைக்கும் ஒரு பிரச்சனையை எடுப்பது அறிவுறுத்த விஷயங்களை பெருக்குவதற்காகவும் அவருடைய அறிவாற்றலை வளர்ப்பதற்காகத்தான் இந்த தேர்வுகள் இருக்கும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இது இதனுடைய கல்வியாளர்களுடைய மேற்கொண்டு கருத்துக்களை நாங்கள் வினவுவோம், கேட்போம். அதனுடைய அடிப்படையில் தேவைப்பட்டு மாற்றி அமைத்ததற்கு பின்னரையும் நாங்கள் செய்வோம். இந்த அரசு பரிசீலிக்கும் என்பதை எல்லா துறைகளிலும் வந்து மத்திய அரசுக்கு அடிபணிந்துதான் இந்த அரசு செயல்படுதுன்னு நாங்க சொல்றோம். எல்லா துறையோட ஒரு பக்கம் கல்வித்துறையே எடுத்துக்கோங்க. முதலாவதாக வந்து நீட் விஷயத்துல வந்து இந்த அரசு சொன்னதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க நீண்ட காலமா போய் சொன்னீங்க, நாங்க மசோதா அனுப்புனது வந்து அங்க வந்து இதுல பெண்டிங்ல இருக்குன்னு, கடைசியில இல்லைன்னு உங்க மூக்க உடைச்சாங்க. அப்புறம் நீட் வந்துருச்சு, நாங்க நீட்டுக்கு வந்து மாணவர்களை பயிற்றுவிப்போம்னு சொன்னீங்க, அந்த விஷயத்திலுமே கூட உருப்படியா செய்யல அப்படிங்கறதான் இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் வருது. முதலாவதா நான் ஒரே ஒரு கேள்வி, 5-8 வகுப்புல பொதுத் தேர்வு வைக்க வேண்டும் என்பதை எந்த கல்வியாளர் உங்களுக்கு சொன்னார்? மத்திய அரசாங்கத்தின் தேசிய கல்விக் கொள்கை சொன்னார். ஐயா, நான் கேள்வி கேட்டு முடிச்சிடறேன்.
நான் முடிச்சிடறேன், நீங்க பதில் சொல்லுங்க. எந்த கல்வியாளர் சொன்னார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை வளர்ச்சியில் எவ்வளவோ கல்வி அறிஞர்கள் செயல்பட்டுருக்காங்க, டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன் மாதிரி, வாசை குந்தசாமி மாதிரி எவ்வளவோ பேர் நம்ம ஊர் சூழலை உணர்ந்து இவர்களெல்லாம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவுக்கும் இணக்கமாக இருந்து செயல்பட்ட கல்வியாளர்கள் தான். அவங்கெல்லாம் சொல்லாத என்ன விஷயத்த வந்து எங்கிருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? இந்த பொது தேர்வுங்கிறது வந்து காமன் க்வெஸ்சன் பேப்பர்னு அர்த்தம் இல்லைன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரே க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்கறதுன்னு அர்த்தம் கிடையாது. அது மிகப்பெரிய சுமையாகவும் பொது தேர்வுன்னு இருந்தா அந்த தேர்வுல வந்து தோல்வி அடைஞ்சாலும் பொது தேர்வு வந்து வெறுமனே பண்றது அசஸ்மெண்ட், அது பொது தேர்வு பேர் கிடையாது. நீங்க செய்வது முழுக்க முழுக்க அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க போன பாதைக்கு நேருதலான பாதை. பிஜேபி சொல்றத கேட்டுதான் நீங்க செயல்படுறீங்கன்னு உறுதியாக நாங்க நம்புறோம், குற்றச்சாட்டு வைக்கிறோம். திருவைகை செல்வம், ஆளில் செந்தில்நாதனுடைய குற்றச்சாட்டை நான் திட்டவட்டமாக மறுத்தேன். ஆளில் செந்தில்நாதன் நல்ல தமிழறிஞர், அவருடைய கருத்துக்கள் பல்வேறு சமயங்களில் நாங்கள் ஏற்புடைய கருத்துக்கிடந்து பல காலங்களில் நான் சாதித்திருக்கிறேன், அதை ஏற்றிருக்கிறேன். ஆனால் தற்போதைய கருத்துகள் முரணான கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். பள்ளிக்கல்வித்துறையை பொருத்தமா தரத்தில் முதலில் அவர் சொன்ன நீட் தேர்விலிருந்து நான் வருகிறேன். நீட் தேர்வை பொறுத்த மாத்திரத்தில் இந்தியா முழுவதற்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு, அதனுடைய அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படுகிறது. நீட்டு நாங்கள் மறுக்கிறோம், வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம், இன்னும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த நீட் பிரச்சனையை கொண்டு வந்த அன்றைய அரசாங்கம், அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம், இவைகளெல்லாம் சேர்ந்து கொண்டது. அன்றைய காலகட்டம் என்று நான் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறீர்களே, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பலாம். இருந்த போதிலும் கூட அப்போது போடப்பட்ட அந்த விதை முளைத்திருக்கிறது. முளைத்திருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் தேர்வு தேவையில்லை. எங்களுக்கு அந்த தேர்வுகளின் மூலமாக சமூக நீதிக்கு ஒரு புத்தகம் விளைவிக்கலாம், புத்தகம் ஏற்படலாம். எங்களுக்கு இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களில் ஒரு நீட் தேர்வின் மூலமாக, நீட் தேர்வு குறிக்கிட்டு நீட் விவகாரத்தில் செல்வி ஜெயலலிதா அவருடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய அஇஅதிமுக, அது செயல்பாட்டிற்கு வருகிறதா இல்லையா என்பது வேறு. பட் நீங்க அந்த ஸ்டாண்ட்லயாவது உறுதியா இருக்கிறீங்க, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறீங்க, அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்களா இல்லையா என்பது கூட வேறேன்னு வச்சுக்கலாம். பட் 5-8 பொது தேர்வுகளில் ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாட்டில், எம்ஜிஆர் அவருடைய நிலைப்பாட்டில், அண்ணா அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. நீட்டில் அதே நிலைப்பாட்டை தொடரக்கூடிய நீங்கள் இதை குறைந்தபட்சம் எதிர்க்கவாது செய்யலாமே, ஏன் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? இவ்வளவு கேட்கிற கேள்வி, யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, யார் சஜஸ்ட் பண்ணாங்க? கொஞ்சம் சுருக்கமாக இல்ல, 5 மற்றும் 8 பொது தேர்வுகளில் கொண்டு வரப்படுவதன் மூலமாக மாணவர்கள் எந்த விதமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த விதமான இடர்பாடு அல்ல என்பதைத்தான் பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதனுடைய மேலும் இது குறித்தான கல்வியாளருடைய கருத்துக்களை போதிய அவகாசம் எடுத்து கேட்போம். தற்போதையான இந்த நடைமுறை செயல்படுத்தப்படும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே கருத்தை நான் சொல்கிறேன். ஆசிரியர்கள் பயிற்சியை முடித்து விட்டு தானே வருகிறார்கள், அவர்களுக்கு எதற்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று கேட்டார்கள். ஆனால் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் வழங்காத அளவிற்கு ஆசிரியர்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு இடஒதுக்கீட்டை தந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு அரசு என்பதை இந்த நேரத்தில்